Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு நாளைக்கு கர்ப்பிணிகள் வந்து எவ்வளவு நம்ம தண்ணீர் குடிக்கணும், அதிகமா தண்ணீர் குடிச்சா என்னாகும், இப்ப கம்மியான அளவு தண்ணீர் குடிக்கும் பொழுது குழந்தைக்கு வந்து என்னாகும், நம்ம உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும், இந்த அதிகமான வெயில் காலங்கள்ல கர்ப்பிணிகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும், எவ்வளவு வெயிட்டுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிச்சா ரொம்பவே நல்லதுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கர்ப்பிணிகள் வந்து தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். நார்மலாவே நம்ம பாடியில நீர்ச்சத்தோட அளவு கரெக்டா இருந்ததுன்னா நிறைய பெண்களுக்கு தசை பிடிப்பு வந்து வராமல் தடுக்கும். அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு தலைவலி கூட வந்து வராமல் தவிர்க்கும். நிறைய பெண்களுக்கு குமட்டல், வாந்தி, இது எல்லாமே நீர்ச்சத்தோட அளவு ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஏற்படும். அதிகமாய் அதாவது கரெக்டான லெவல் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான குமட்டல், வாமிட், இந்த மாதிரியும் ஏற்படாது. நம்ம உடல்ல வந்து திரவம் தேய்க்கிறத வந்து தடுக்கிறதுக்கு நீரோட அளவு வந்து ரொம்பவே முக்கியம். அதுவும் கடைசி 3 மாதங்கள்ல கரெக்டான அளவு நம்ம தண்ணீர் குடிக்கிறதுனால குறப்பிரசவம் வந்து நடக்கிறத வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய சுருக்கங்கள் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. இப்ப நம்ம அதிகமா தண்ணீர் குடிக்கிறதுனால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கும் சிறுகுடல் பெருகுடல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இந்த தண்ணீர் சத்து வந்து ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம கர்ப்பகாலத்துல ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை நம்ம பார்த்தோம்னா மோஷன் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து முக்கி ரொம்ப போவாங்க, ஆனா நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல அதிகமா முக்கி மோஷன் போகவே கூடாது. அந்த மலைச்சிக்கல் பிரச்சனையும் வந்து தடுக்கிறதுக்கு இந்த தண்ணீர் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தண்ணீர்ல வந்து அதிகப்படியான சோடியத்தை அகற்றுறதுக்கும் இந்த தண்ணீர் தான் ரொம்பவே உதவும். நிறைய பெண்களுக்கு கால் வீக்கம், கை வீக்கம், இந்த முழங்கால் வீக்கம், இந்த மாதிரி எல்லாம் கர்ப்பகாலத்துல ஏற்படுறது ரொம்பவே இயல்பான ஒண்ணுதான். நீங்க சரியான அளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டால் இந்த கால் வீக்கம் எல்லாம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. கர்ப்பகாலத்துல வந்து உடல்ல திரவம் வந்து தேங்கும். நீங்க தண்ணீரோட அளவு வந்து கரெக்டா குடிக்கிறதுனால இந்த உடல்ல தேங்குற அந்த திரவங்கள் வந்து தேங்காமல் போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. நிறைய பெண்களுக்கு காலையில வந்து குமட்டல், வாமிட் நிறைய பெண்களுக்கு அதிகமா இருக்கும். நெஞ்சரிச்சல், நிறைய பேர் இந்த கேஸ்டபிள் ப்ராப்ளம் கூட தண்ணீர் கரெக்டான அளவு குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா சரியாகும் சொல்றாங்க. அப்ப கர்ப்பிணிகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும்னு நம்ம பார்த்தோம்னா 2 லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும். இதை தவிர நீங்க ஜூஸ் எடுத்துக்கணும். இதை தவிர நீங்க ஒவ்வொரு தடையும் டேப்லெட் போடும் பொழுதும் நம்ம குறைஞ்சது 1 டம்ளர் தண்ணியாவது எடுத்துப்போம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஆனா குறைஞ்சது இந்த ஜூஸ், மத்த நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறத தண்ணீர், மோர், தயிர், இதெல்லாம் சாப்பிடுறத இது பண்ணிட்டு நார்மலாவே நம்ம 3 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 4 லிட்டர் அளவுக்குமே வந்து தண்ணீர் வந்து வந்துடும். அதுவும் இப்ப வெயில் காலமா இருக்கிறதுனால கர்ப்பிணிகளுக்கு இந்த மாதிரியான தண்ணீரோட அளவு நீங்க கம்மியா இருக்கிறத நம்ம தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியா குடிக்கிறோம்னு எப்படி நம்மளாலேயே ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும், அது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய சிறுநீர் அந்த நிற மாற்றத்தை வச்சே ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து நம்ம நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல வந்து யூரின் போவோம், ஆனா பார்த்தா நம்ம தண்ணீர் சத்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா யூரின் போற அளவே ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி யூரினோட நிறமும் மாறும். மஞ்சள் நிறத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், இல்ல லைட் வெளிர் மஞ்சள் நிறத்துல கூட இருக்கும். நீங்க நல்லா தண்ணீர் அதிகமா எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்லா வெள்ளையா போகும். இதுலயே நீங்க வந்து ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். சோ நம்மளுக்கு வந்து தண்ணீரோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு, அதனாலதான் யூரினோட கலர் வந்து மாறுதுன்னு சொல்லிட்டு உபகரணத்துல நிறைய பெண்களுக்கு வந்து தோணும் நம்ம தண்ணீர் மட்டும் குடிச்சா கூட போதும்னு சொல்லிட்டு. ஆனா தண்ணீர் இல்லாம பால், நிறைய பேர் வந்து டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்க, அதை தவிர நம்ம ஜூஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்துப்போம். ஆனா டீ காஃபிய வந்து தவிர்த்து கொள்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா டீ காஃபில வந்து கெஃபின்ங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது நம்மளையும் நம்மளோட குழந்தையோட வளர்ச்சியும் கூட பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு சில பெண்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு டீ 6 டீ வரைக்குமே குடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து 3 டீக்கு குறையாமல் வந்து டீ காஃபி வந்து குடிப்பாங்க. நார்மலாவே இந்த டீ காஃபி எல்லாத்துலயுமே வந்து டயூரிக் பானங்கள்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாடியில நீர்ச்சத்தோட அளவை
கம்மி பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்ம எப்பெல்லாம் நம்ம தண்ணீர் குடிக்கணும் நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு தடையும் நீங்க வந்து சிறுநீர் போகும் பொழுது வந்த உடனே கண்டிப்பா தண்ணீர் குடிக்கணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடையாவது கண்டிப்பா நீங்க தண்ணீர் குடிக்கணும். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடையோ, சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கணும், வாக்கிங் போகும்போது தண்ணீர் குடிக்கணும். நீங்க எங்கேயாவது வெளியில போனா கூட வாட்டர் பாட்டிலோட நீங்க போங்க, ஏன்னா அப்பப்ப நீங்க தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடையோ, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடையோ தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா நார்மலாவே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடை ஒரு 50 ml 50 ml வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப அதிக அளவு குடிக்க முடியலாட்டி கூட, ரொம்ப கம்மியான அளவு கொஞ்சம் கொஞ்சமா கூட நம்ம எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டராவது எடுத்துக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சரி, அதுக்கு மேலையும் நம்ம வந்து இதை தவிர ஜூஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்றோம். இதை தவிர நம்ம நீர் சத்து இருக்கிற காய்கறிகள் நம்ம பார்த்தோம்னா, வெள்ளரிக்காய், தர்பூசணி, இந்த மாதிரியான நீர்ச்சத்துக்கள் இருக்கிற காய்கறிகளும் பழங்களையும் அதிகமான ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளம்பழம் இதெல்லாம் அப்படியே வந்து நல்லா மென்னு சாப்பிடுங்க. ஜூஸா போடுறத விட கிருணி பழம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இதுல எல்லாத்துலயுமே வந்து நீர்ச்சத்தோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம பாடியில நீர்ச்சத்தோட அளவு ரொம்ப குறையாமல் இருந்தாலே ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாகாது, பனிக்கொடத்தோட நீரோட அளவு கம்மியாகாது. இரண்டும் கம்மியாகாம இருந்தால் குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இது ரெண்டுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு வெறும் தண்ணி குடிச்சா ரொம்பவே குமட்டுற மாதிரி வந்து ஏற்படும், அவங்கெல்லாம் அதுல வந்து கொஞ்சமா மோர் சேர்த்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை வந்து கூட அதுல ஆட் பண்ணி கூட நீங்க அந்த தண்ணீரை வந்து டெய்லியுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வந்து தோணும் தண்ணீர் வந்து அதிகமா குடிப்பாங்க, ஆனா அந்த வாட்டர் பாட்டில் வந்து கிளீனா இருக்காது. ஈஸியாவே ஒரு யாருக்கா இருந்தாலும் சரி, கர்ப்பிணிகளுக்கா இருக்கட்டும், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நோய் வந்து எதுல ஈஸியா பரவும்னா தண்ணீர்லதான் ஈஸியா பரவும். சோ தண்ணீரை வந்து நம்ம எப்படி எந்த நல்ல சுத்தமான தண்ணீரை வந்து குடிக்கணும், சுத்தமான தண்ணீர் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும், அதுல எதுனாலும் பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். சோ நீங்க நல்லா காலையில எந்திரிச்சதுமே ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து 5 லிட்டர் வரைக்குமே நல்ல தண்ணிய வந்து கொதிக்க வச்சிருங்க. நல்லா கொதிக்க வைக்கும் பொழுது அதுல ஏதாவது பாக்டீரியா இருந்தா கூட, வேற ஏதாவது இருந்தா கூட அதுல வந்து ஈஸியா அந்த ஹீட்டுக்கு வந்து கில் ஆயிடும். சோ அந்த தண்ணீரை அந்த டே ஃபுல்லா முழுவதும் அந்த தண்ணீரை வந்து நம்ம டெய்லி காலையில எந்திரிச்சதும் கொஞ்சமா ஒரு 5 லிட்டர் வரைக்குமே நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுட சுட குடிக்காம நல்லா ஆற வச்சு குடிங்க. ஆறுனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்மளுக்கு கொதிக்க வச்ச தண்ணீர் தான், நல்லா மூடி வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை வந்து நீங்க டெய்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது, இன்னைக்கு காலையில ஒரு 5 லிட்டர் கொதிக்க வைங்க, நாளைக்கு காலையில ஒரு 5 லிட்டர், அப்படி டெய்லி நம்ம ரொட்டீனா பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த தண்ணீர்ல இருந்து எந்த பிரச்சனைகளும் வராது. ஏன்னா தண்ணீர்ல வந்து ஏதாவது பாதிப்புகள் இருந்தாதான் நம்மளுக்கு லூஸ் மோஷன் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு வாமிட் வர்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. நிறைய பாதிப்புகளும் இந்த தண்ணீர்னாலதான் வந்து உருவாகும். சோ தண்ணீர் சத்தோட அளவு ரொம்பவே கரெக்டா இருக்கணும். இப்ப தண்ணீர் சத்தோட அளவு கரெக்டா இருந்ததுன்னா நம்ம பாடியில மோஷன் பிரச்சனை இருக்காது, நிறைய பேருக்கு நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்காது, பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதனால நம்மளுக்கு நிறைய பெண்களுக்கு பொய்யான வலி கூட பிரசவ நேரத்துல, அதுவும் கடைசி 3 மாதத்துல பொய்யான வலிகள் கூட ஏற்படும். இதையும் குறைக்கிறதுக்கு இந்த நீர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடல்ல வெப்பத்தோட அளவு அதிகரிக்கும் பொழுது அதிகமான வெப்பம் வந்து குழந்தையோட நரம்பு குழாய்கள் குறைபாடுகளை கூட வந்து உண்டாக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கருவை சுற்றியில் இருக்கிற அமினோயிட்டிக் திரவத்தோட அளவும் நீர்ச்சத்தோட அளவு கம்மியாகும் பொழுது பனிக்கூடத்தோட நீரோட அளவும் கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதனால குறப்பிரசவம் நடக்கிறதுக்கும் ப்ரீஸ் பிரசன்டேஷன்ல குழந்தை வந்து இருக்கிறதுக்கும் நீர்ச்சத்தோட அளவு ரொம்ப கம்மியா இருந்தா இதுவும் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கர்ப்பிணிகள் வந்து தண்ணீர் சத்தோட அளவு ரொம்ப கம்மியா நீங்க கர்ப்பகாலத்துல எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு கூட தாய்ப்பாலோட அளவு கம்மியாகும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க கர்ப்பகாலத்துல நீரோட அளவு கம்மியா எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அடுத்து தாய்ப்பாலோட சுரப்போட அளவும் கம்மியாகும் சொல்லியிருக்காங்க. நார்மலாவே ஒரு நாளைக்கு 2 லிருந்து 3 லிட்டரு தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உங்களோட கர்ப்பமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழப்பு நோய் பிரச்சனைகளும் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலா கர்ப்பிணிகள் வந்து 100% நீங்க தண்ணீர் குடிக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவா நம்ம 25% வந்து எடுத்து
எடுத்துக்கொள்ளணும். நார்மலா இருக்கிறத விட ஸோ கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.